தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவிஞரும் பாடலாசிரியருமான புலமைப்பித்தன் உடல்நல குறைவால் காலமானார். சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரது உயிர் பிரிந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, நீங்க தொடரலாம். பல 1935 ஆண்டு கோவை மாவட்டத்தில் பிறந்த புலமைப்பித்தன் தமிழ் சினிமாவில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடல்களை எழுதியிருக்கிறார். குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் யார் நீ யார் என்ற பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் புகழ் பெற தொடங்கிய புலமைப்பித்தன் எண்ணற்ற பாடல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக விஜய் நடிப்பில் அண்மையில் வெளியான தெரி திரைப்படத்தில் இடம்பெற்ற வளைகாப்பு பாடலான தாய்மை பாடலும் அவர் பாடியது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அதே போல எம்ஜிஆரினுடைய மிக நம்பகத்தன்மை பெற்ற ஒருவராக இருந்த காரணத்தினால் அரசவை புலவராகவும் கவிஞராகவும் இருந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு எண்ணற்ற பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக அடையாற்றில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர்ந்து செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 9:30 அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்திருக்கிறது. தற்போது இறுதிக்கட்டமாக வீட்டிற்கு அடையாறு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது மருத்துவமனை நிர்வாகம் செய்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கவிஞர் புலமைப்பித்தனுடைய உடல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. பாலவே, இந்த அவருடைய இறுதி சடங்கு நிகழ்வுகள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக, கட்சி பேதமின்றி அனைத்து கட்சி தலைவர்களுடையும் நன்மதிப்பை பெற்றவர் கவிஞர் புலமைப்பித்தன். அதன் அடிப்படையில் நேற்றும் கூட திருமதி வி கே சசிகலா அவர்கள் இறுதியாக மருத்துவமனை வந்து நலம் விசாரித்து சென்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல அதிமுகவையும் புலமைப்பித்தனையும் பிரித்து பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் கூட சசிகலா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மிக முக்கிய விருந்தினர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் புலமைப்பித்தனுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக அதற்கான ஏற்பாடுகளை நீலாங்கரை இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தற்போது செய்யப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் அந்த வீட்டினுடைய அவருடைய உறவினர்கள் தான் எத்தனை மணி நேரம் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்பது தொடர்பாக அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இறுதி சடங்குகள் தொடர்பாகவும் இன்னும் சற்று நேரத்தில் தகவல் வெளியாகும். பலவே நன்றி நந்தா, விரிவான விவரங்களுக்கு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்